மாணவ மாணவி செல்வங்களே, தொழிலாளர் தோழர்களே, அனைவருக்கும் சாமலாபுரம் பேரூராட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே உங்களுக்கெல்லாம் ஒரு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து, அன்பிற்கினிய பெரியோர்களே, இளைஞர்களே, கடந்த 15/12/2023 அன்று கோவையிலே நமது தானை தலைவர் தங்கத் தலைவரினுடைய சின்ன தலைவர் அவர்கள் மிக பிரமாண்டமான ஒரு எழுச்சி மிக இளைஞர்களை சேர்த்தி அருமையான ஒரு மாநாட்டினுடைய வழிகாட்டியாக ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணத்தை கோவையிலே, அதுவும் கொங்கு மண்டலத்திலே மிகப்பெரிய லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி, அதே போல திருப்பூர் மாவட்டத்திலே கொடுவாயிலே அதே மேலே லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு மிக அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், இரண்டாவது மாநாட்டினுடைய முன்னுதாரணமாக திருப்பூரிலே கொடுவாயிலே நடத்தி காட்டினார்கள். அன்பிற்கினிய பெரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் சிங்கம் எங்களது தானை தலைவர் சின்னவர் மிகப்பெரிய இரண்டாவது மாநாடு சேலத்திலே வருகிற 17/12/2023 அன்று மிக கோலாகோலமாகன பல லட்சம் இளைஞர்களை திரட்டி மக்களுக்கான பணி செய்வதற்காக அனைவரையும் திரட்டி அந்த மாநாட்டிலே அவர் முன்னோதரமாக சிறப்புமிக்க எழுச்சி மிக்க ஒரு உரையை நிகழ்த்தவிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மாணவி செல்வங்களுக்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான மாநிலமாக கொண்டு வர வேண்டிய நோக்கத்தோடு நமது தானை தலைவர் தங்கத் தலைவர் சின்னவர் அவர்கள் நடத்த உள்ளார்கள். அது சமயம் நீங்களெல்லாம் வருகின்ற 17/12/2023 சேலத்திலே நடைபெற இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மாநாடு மட்டுமல்லாது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து தமிழகத்திலே முதல் மாநிலமாக சிறப்பாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நமது தானை தலைவர் சின்னவர் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றிருக்கிறார்கள். அது சமயம் நீங்கள் எல்லாம் வந்து அந்த கூட்டத்தினை சிறப்பிக்குமாறு மீண்டும் ஒரு முறை சாமலாபுரம் பேரூராட்சியினுடைய சார்பாக உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே சமயம் நமது சின்னவருடைய மாநாடு இரண்டாவது மாநாட்டை ஒட்டி, அதாவது எழுச்சி மிக்க இளைஞர்களுடைய மாநாட்டை ஒட்டி, சாமலாபுரம் பேரூராட்சியிலே சின்னவருடைய பிறந்த நாளை முன்னிட்டும், அதாவது மகிழ் அறக்கட்டளை என்று மக்களை மகிழ்விக்கக்கூடிய அறக்கட்டளை, மகிழ் அறக்கட்டளை என்று விரைவில் தொடங்க இருக்கின்றோம். அதாவது வந்து அதனுடைய மகிழ் அறக்கட்டளையின் நோக்கம் என்னவென்று சொன்னால், பெரியவர்கள் முதியவர்களுக்கு வயது முதியவர்கள் அதாவது வழியே இல்லாமல் மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு கூட வழி இல்லாத பெரியோர்களுக்கு இலவசமாக மாத்திரைகள் வழங்குதல், அதே போல் ஏதாவது ஒரு பெரிய காரியம் நடந்துவிட்டால் அவர்களை அடக்கம் செய்வதற்குண்டான ஒரு முயற்சி, இலவசமான ஆம்புலன்ஸ் வசதி, அதே போல் அன்று ஒரு நாள் உணவு, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு நாள் உணவு மட்டும் அந்த மகிழ் அறக்கட்டளை சார்பாக கொடுப்பது என்பதும், அதே போல் இசேவா மையம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதுவும் இரண்டாவது மாநாடு முடிந்தவுடன் எங்களுடைய தானை தலைவர் சின்னவருடைய முயற்சி, அவருடைய தூண்டுதலின் பேரிலும் அவருடைய முன்வழியின் பெயரிலுமே வந்து இந்த இசேவா மையத்தை தொடங்குவதற்குண்டான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் 17ஆம் தேதி இந்த மாநாடு, இளைஞர்களுடைய மாநாடு முடிந்ததற்கு பின்னர் நாங்கள் வந்து விரைவில் வந்து மகிழ் அறக்கட்டளை தொடங்க இருக்கின்றோம். அது சமயம் அனைவரும் சாமராமம் பேரூராட்சி மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்குண்டான பணிகளை வந்து சிறப்பான முறையில் நாங்கள் இலவசமாக செய்து கொடுப்போம் என்று முடிவெடுத்து நடைமுறையிலே அந்த வேலைகளை துரிதப்படுத்தியிருக்கிறோம். 17ஆம் தேதி அதே மாதிரி வந்து மாநாடு சிறப்பாக நடைபெற்று முடிந்தவுடன் அடுத்த வாரத்திலே வந்து மகிழ் அறக்கட்டளை நாங்கள் தொடங்க உள்ளோம் என்பதையும், இந்த மாநாட்டின் வாயிலாக மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய அதனுடைய வழியை பின்பற்றி நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் சொல்ல இருக்கின்றோம். விழாவிற்கு அத்தனை பேரும் வந்து இந்த மகிழ் அறக்கட்டளை சிறப்பாக நீங்கள் எல்லாம் வந்து துவங்கி கொடுப்பதற்கு முன்மாதிரியாக வாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் என்கின்ற முறையிலே உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.